உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் ஆட்சி ஸ்டாலினுக்கு தெலுங்கு ஊடகங்கள் பாராட்டு. மோடியின் புகழை சரித்து காட்டிய ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, எளிமையின் உருவம்தான் முதல்வர் ஸ்டாலின். கலைஞர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் தமிழகத்தை ஆண்டுள்ளார்கள். ஆனால் அவர்களையே மிஞ்சிவிட்டார் ஸ்டாலின். இந்த தலைமுறை மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறையும் பேசும்படி சிறப்பாக தன் பணிகளை செய்து வருகிறார். காவல் நிலையம், பள்ளி, பொதுப்பணி, மக்கள் குறை தீர்த்தல் போன்ற அனைத்திலும் மக்களோடு மக்களாக நின்று பணி செய்து தனித்துவம் பெறுகிறார் ஸ்டாலின். ஏழையின் குடிசைக்கு சென்று அவர்களின் குறைகளை கேட்டு மக்களோடு மக்களாக பயணிப்பது. மூத்த அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் தன்னுடன் அரவணைத்து அவர்களின் கருத்துக்களை கேட்டு சிறப்பான ஆட்சி செய்து வருவது மட்டுமல்லாமல், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருப்பவர்தான் ஸ்டாலின். முதல்வர் பதவி என்றால் அவர் செல்லும் வழித்தடம் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படும். ஆனால் நடுரோட்டில் சென்ற பேருந்தை நிறுத்தியதும் யாரோ வந்து ஏறி பயணிக்கப் போகிறார் என்று மக்கள் நினைக்க, முதல்வரே அரசு பேருந்தில் ஏறி மக்களோடு மக்களாக பயணித்து அனைவரையும் வியக்க வைத்தார் ஸ்டாலின். முதல்வர் பதவி என்றால் சிம்மாசனத்தில் அமர்ந்து அதிகாரம் செய்வது இல்லை என்பதை பலருக்கும் உணர்த்தினார் ஸ்டாலின். செய்வது அரசியல் அல்ல, மக்கள் பணி. அனைவரும் வியக்கும் வண்ணம் ஆட்சி செய்து வருகிறார் ஸ்டாலின். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வியிலும் முன்னுரிமை அளித்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறார். நீட் தேர்வுக்காக போராடி உள்ளார். முதல்வர் வருகிறார் என்றால் அவர் செல்லும் வழியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து தடை செய்யப்படும். ஆம்புலன்ஸ் என்றாலும் நின்றுதான் செல்ல வேண்டும் என்ற நிலை மாறி எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக சாதித்து வருகிறார் ஸ்டாலின். தன்னுடைய ஆட்சியில் புதிய பல சாதனைகளை செய்து வருகிறார். தனக்கென தனி முத்திரை படைத்து ஸ்டாலினை பார்த்து மற்ற முதல்வர்கள் கற்றுக்கொள்ளும்படி செயல்பட்டு வருகிறார். ஜெயலலிதா புகைப்படம் போட்ட புத்தக பையில் அந்த புகைப்படத்தை நீக்காமல் அப்படியே மாணவர்களுக்கு வழங்க உத்தரவிட்டார். எதிர்க்கட்சி உருவாக்கிய அம்மா உணவகம் என்றாலும் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட அதற்கான வழிமுறைகளை செய்து கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினர்களும் பூங்கொத்து மற்றும் புத்தகம் தவிர எந்த ஒரு பொருளையும் பரிசாக பெறக்கூடாது என்றும், மதிய உணவை வீட்டிலிருந்து கொண்டு வந்து சாப்பிட வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்படி ஒவ்வொன்றையும் அடுக்கடுக்காக தெலுங்கானா மாநிலத்தின் புகழ்பெற்ற 10th TV சேனல் நிறுவனத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளை விளக்கி, தமிழ்நாடு மட்டுமின்றி மற்ற மாநில முதல்வர்களும் ஏன் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார் ஸ்டாலின் என்று தெலுங்கு ஊடகங்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே கேரளா, கர்நாடகா, இப்போது ஆந்திரா போன்ற பல ஊடகங்கள் வந்து இந்தியளவில் ஸ்டாலினை உயர்த்தி பேசி வருகிறது. இதனால் இந்தியளவில் மோடியின் செல்வாக்கு ஸ்டாலினால் கொஞ்சம் கொஞ்சமாக சரிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மோடியின் புகழை சரித்து காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.